அப்போ நம்ம நண்பர் முத்துவேலுக்கு தான் இணைஞ்சது, அவரும் தண்ணி பாட்டிலோட தான் ஒரு ஒரு தண்ணி கேள் வைங்க. நடுவர் உள்ளிட்ட அவைக்கு வணக்கம். எதிரணி வந்து எல்லார் வாழ்க்கையிலும் இந்த காதல் இன்பம் பாலாறு மாதிரி தேனாறு மாதிரி ஓடுது, அப்படி இப்படி உருட்டு உருட்டுன்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா நான் வந்து இங்க உட்கார்ந்துருக்கிற முக்காவாசி பேர் முழக்கம் பார்த்தேன், ஒரு பீதி தெரிஞ்சது. என்ன என்னடா நம்ம கூட்டத்துல இந்த மாதிரி தான் ஒண்ணு நடக்க வாய்ப்பே இல்லை. கவலைப்படாதீங்க, இந்த காதல் அணி காதல் மாதிரியே ஒரு கற்பனை உலகத்திலேயே இருந்துட்டு இருக்கிறாங்க. நம்ம சுதாகர் சார் வந்து சொன்னார், இணையர் கிட்ட பிரச்சனைய சொல்லுங்க. பிரச்சனையிலேயே பிரச்சனை வருது. இந்த தலைப்புக்கு தீர்ப்பு சொல்றது ரொம்ப ஈஸி. எப்படி கேளு, காதல்ங்கிறது காதலோட அவுட்கம் ரெண்டே ரெண்டு தான், ஒண்ணு வெற்றி இன்னா தோல்வி. தோல்வினா துன்பம் இம்மே இல்லை, காதல்ல வெற்றினா கல்யாணம் குடும்பம் அதுக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தமே இல்லை. மேல ஒரு பருவம் எழுதின பிறகுதான் காதலே வரும். எதிரணி வந்து வாழ்க்கையில் இனிமையானது காதல்னா, அப்ப அந்த 16 வயசு வரலும் வாழ்ற வாழ்க்கையில இனிமையே இல்லைன்றா இல்லையா? பள்ளி படிப்பு அது ஒரு கள்ளம் கபடம் இல்லாத அந்த பள்ளி நாட்டு, அது கள்ளம் கபடம் இல்லாத காதல் இல்லாத பசுமையான நினைவுகள். நீங்க அந்த உண்மையா சொல்லணும்னா அந்த ஹைஸ்கூல் ரீயூனியன், காலேஜ் ரீயூனியன், இதுலதான் பல பேரோட பொழப்பு ஓடிட்டு இருக்கு. நீங்க பல பேர் வந்து இந்த ரீயூனியன், இந்த 40th பர்த்டே பார்ட்டி வேகாஸ்ல, இல்ல 50th பர்த்டே பார்ட்டி எல்லாம் நண்பர்களோட க்ரூஸ்ல, இது மட்டும் இல்லைன்னு வச்சுங்க பாதி பேர் இங்க பைத்தியமா தான் தெரியும். திருக்குறள் காதல் அதிகாரங்கள் எப்படி இருக்கு பாத்தீங்க? ஒரு குறள் போதும், இன்பம் கடன் மற்றும் காமம் அக்கடுங்கால் துன்பம் அதனில் பெரியது. காதல் கொடுக்கின்ற இன்பம் கடலை போல பெரியது, ஆனால் அது கொடுக்கிற துன்பம் அதை விட பெரியதுன்னு சொன்னாங்க. இந்த தலைவலி மாத்திரை டப்பா பாத்தீங்கன்னா சைட்ல சைட் எஃபெக்ட் தைரியம், என்னடா இத்தலாட்டமா இருக்குன்னு கேட்க தோணும். அதே மாதிரிதான் காதல், அந்த காதல் சுகம் சோகம்ங்கிற சைட் எஃபெக்டோடயே தான் வரும். தலைப்பு வந்து காதலா நட்பாங்க, ஆனா இது ரெண்டுத்துக்குமே அவங்க சொன்ன மாதிரி அன்புதான் அடிப்படை, அதுதான் ஆணி பேர், பேர் தான் வேற வேற. அன்பை நீங்கள் உறவுகளிடம் காட்டினால் அது பாசம், ஆண்டவனிடம் காட்டினால் அது பக்தி, இணைக்கும் துணைக்கும் காட்டினால் அது அது காதல், நெருங்கி பழகியவர்களுடன் காட்டினால் அது நட்பு. ஆனா இந்த காதல் அன்பு அது கொடுக்கிற இன்பம்
இரண்டு பேரோட காதலன் காதலி ஒருவன் உறுத்தி அதோட முடிஞ்சு போயிடும். ஆனா நட்புங்கிறது கொரோனா வைரஸ் மாதிரி, ஏன்னா அந்த இன்பம் தொடுகிறவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து பத்து குரு போயிட்டே போய் கேட்டு பாருங்க. சமாளிக்க வேண்டியது இருக்கான் மட்டும் போயிருக்க டைம் கொடுப்பீங்களே தெரியல. நீங்க சொன்ன நேரம் எல்லாருக்கும் 7 நிமிஷம் தான். சரி, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல், அது அது டோட்டல் வேற கேட்டகிரி. அது வந்து இந்த காதல் கத்திரிக்கா லிஸ்ட்லயே வரக்கூடாது. வராது, ஏன்னா காதல் இன்பது இதுவரை கல்யாண காலம் வரும் வரை அதோட முடிஞ்சது. இன்பம் தொலைந்தது எப்போ? கல்யாணம் முடிஞ்சது அப்போ. அதுல போய் நீங்க இன்பம் இருக்கும் சொல்றது வந்து லாட்டரி டிக்கெட் வாங்கிட்டு ஜாக்பாட் அடிக்கும் சொல்றது ஈக்குவல் காதல். காதல் இனிமையானு சொல்லலாம், ஆனா ஜாதி மதம் இனம் மொழி மதம் எல்லா நாடு எல்லாத்தையும் கடந்து இயற்கையா வருவது காதல். ஆனா அதையும் அதை எதிர்த்து போராடி வரும்போது அது கொடுக்கிற வழி அது மிக மிக பெரியது. அது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட கேட்டு பாருங்க தெரியும். இறுதியான ஒன்று சொல்லி முடிச்சுக்கேன். இந்த வெளிநாடுகளில் வாழற நம்ம நம்மளுடைய பிள்ளைகள் நம்ம அடுத்த தலைமுறை அவர்களுக்கு அத்தை மாமா உறவுகளாகவே இருந்து அவர்கள் வாழ்க்கையிலும் சரி நம் வாழ்க்கையிலும் சரி இனிமையை நீர் சென்றோ வந்த நண்பர்கள் தான் ஒரு கவலை இல்லை. காதல் என்பது எதுவரை? கல்யாண காலம் வரும் வரை. கல்யாணம் என்பது எதுவரை? கழுத்தினில் தாலி விழும் வரை. அந்த காலத்திலே பாடிட்டாங்க. அதுக்கு மேல என்னையா இருக்கு? சினிமா பாட்டை தூக்கி வச்சு ஆடிட்டார். இது வந்து சைடு எஃபெக்டோட வருமா? அது சைடு டிஷோட வரும். நட்பு எங்க சுத்தி வருது பாருங்க. காதல் என்பது கல்யாணத்துக்கு பிறகு வரும்ன்றது அபத்தம்ன்றது அந்த கத்திரிக்காயிலே சேர்க்காதீங்க. கண்ணம் கவனமற்ற பள்ளி நாட்களை வாழ்க்கையில் சேர்ப்பீர்களா இல்லையா? 16 வயசு வரைக்கும் வச்சுக்கோங்க, எங்க போச்சு அது? ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாரு, பாட்டு பாடிட்டாரு. பட்டிமன்றங்களை பாடாதீங்கன்னு சொல்றேன், சொல்றதையும் மீறி பாடிட்டாரு. சரி, நட்பு அப்படித்தான் இருக்கும், சொன்னது மீறி போகும். ஆனா நல்ல ஜாலியா பேசியிருக்காரு, அவருக்கு எல்லா சார்பாகவும் வாழ்த்து. நேரம் வேற ஆகுது, வேக வேகமா